வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத் குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிமீறலில் ஈடுபட்டால் கைது. டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடையில்லை. டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரை மதுபானங்கள் விற்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு. முன்னெச்சரிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் அதிகரிப்பு. கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையாகும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சாகுபடியில் ஆர்வம் காட்டும் போடி விவசாயிகள். மதுரை மத்திய சிறை வளாகத்தில் கைதிகளுக்கு இடையே மோதல். மதில் மீது ஏறி சாலையில் கற்களை வீசியதால் போக்குவரத்து பாதிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை நாளை மீண்டும் திறப்பு. 31ஆம் தேதி முதல் தினசரி 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. உறைபனி காரணமாக உதகை தாவரவியல் பூங்கா புல்வெளிகள் கருகும் சூழல். புல் மைதானத்தை காக்க பாப்அப் முறையில் தண்ணீர் தெளிக்கும் பணிகள் தீவிரம். ஆவடி அராபதி ஏரியில் கோழி கழிவுகளை கொட்டி செல்லும் அவலம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஓமலூர் மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்கான அறை இல்லை என புகார். சிகிச்சை பெறுவோரின் அருகிலேயே தங்க நேர்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம். புதுக்கோட்டை கோபாலப்பட்டினத்தில் திருடு போன 750 சவரன் நகை. 2 நாட்களுக்கு பிறகு அதே வீட்டின் கிணற்றிலிருந்து 559 சவரன் கண்டெடுப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஒமிக்ரான் பரவல் காரணமாக பிரதமர் மோடியின் ஐக்கிய அரபு பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகுந்த புத்தாக்கம் நிறைந்த கல்வி நிறுவன பட்டியலில் சென்னை ஐஐடி 3வது ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருசக்கர வாகனங்களான மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் ஓட்டிகளுக்கு மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் 3வது அலை பீகாரில் தொடங்கிவிட்டதாக அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 781 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருமலை ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை 10 நாட்கள் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக தலைநகர் டெல்லியில் 50% எண்ணிக்கையில் மட்டுமே மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்ற அரசின் கட்டுப்பாட்டினால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சூடானில் தங்க சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி 38 பேர் உயிரிழந்தனர்.
உக்ரைன் விமான தயாரிப்பு நிறுவனமான ஆண்டோனோவ் தனது புதிய AN-178-100R என்ற சரக்கு ராணுவ விமானத்தை வெளியிட்டது. உலகம் முழுவதும் கடந்த வாரத்தில் கொரோனா தொற்று முந்தைய வாரத்தை விட 11% அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து ஆஸ்திரிய டென்னிஸ் வீரர் டோம்னிக் தீம் விலகியுள்ளார். கோவாவில் பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு 305 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. புத்தாண்டு கொண்டாட்டத்தின்போது விதிமீறலில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 31ஆம் தேதி இரவு தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் எனவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். பொது இடங்களில் அமைதியை சீர்குலைப்பவர்கள், பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சைலேந்திரபாபு கூறியுள்ளார். இப்புத்தாண்டை விபத்தில்லா நாளாக கொண்டாட தமிழ்நாடு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் மாநகராட்சி சார்பில் கொரோனா கேர் மையங்கள் தயார்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 39537 தெருக்களில் 507 தெருக்களில் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒரே தெருவைச் சேர்ந்த 3க்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பெரிய அளவில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். இரவு நேர ஊரடங்கு குறித்து டிசம்பர் 31ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் இந்த தொற்று என்பது வேகமாக பரவி கொண்டிருக்கிற நிலையில் அதை கட்டுப்படுத்த வேண்டியது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் மீண்டும் இது போன்ற கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் உருவாக்குகிற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர மக்களுக்கு நேற்று விடுக்கப்பட்டதைப் போலவே ஒரு அன்பு வேண்டுகோள், அனைவருமே முகக்கவசம் அணிய வேண்டும், கட்டாயம் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். போடி சுற்றுவட்டார பகுதிகளில் சின்ன வெங்காய நடவு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் விலையும் ஏற்றமடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி நாயக்கனூர் அருகே குச்சனூர், கூழையனூர், துரைசாமிபுரம், பாலர்பட்டி, பெருமாள் கவுண்டன்பட்டி உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வெளிமாநில வரத்து குறைந்துள்ளதால் இப்பகுதியில் விளைகின்ற சின்ன வெங்காயத்திற்கு மவுசு அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை நடவு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் கிலோ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை கிடைத்து வருகிறது. இதனால் வெங்காய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையில் உறைப்பனியில் இருந்து புல் மைதானத்தை காக்க பாப்பம் முறையில் தண்ணீர் தெளிக்கும் பணிகள் தாவரவியல் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இறுதி வாரத்திற்கு பின்பு உறைப்பனி விழுந்து டிசம்பர் இறுதியில் இதன் தாக்கம் அதிகரித்து காணப்படும். பனி காரணமாக தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற புல்வெளிகள் மற்றும் சிறு செடி கொடிகள் கருக்க வாய்ப்பு உள்ளது. இதனை தடுக்க பாப்பப் முறையில் புல் மைதானத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு பனியின் தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கையில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாப்பப் முறையில் தண்ணீர் தெளிப்பதால் பனியின் தாக்கம் குறைக்கப்பட்டு புற்கள் கருக வாய்ப்பு இல்லை என்று பூங்கா ஊழியர்கள் தெரிவித்தனர். உதகையில் இன்று காலை நேரத்தில் குறைந்தபட்சம் 7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது குறிப்பிடத்தக்கது.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு பெற்று கடந்த 26ஆம் தேதி நடை அடைக்கப்பட்ட நிலையில் நாளை மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. நாளை திறக்கப்படும் சபரிமலை நடை ஜனவரி 20ஆம் தேதி வரை திறக்கப்பட்டிருக்கும். டிசம்பர் 30ஆம் தேதியும் வரும் ஜனவரி 20ஆம் தேதியும் பந்தளம் அரண்மனை குடும்பத்தினரின் ஆச்சார வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் இருப்பதால் ஐயப்ப பக்தர்களுக்கு தரிசனம் அனுமதி இல்லை. மேலும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை அனுமதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரை மதுபானங்கள் விற்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு கட்டுப்பாடுகளுடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் வெளி மாநிலங்களிலிருந்தும் பலரும் குவிந்து வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மதுபான விடுதிகள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் புத்தாண்டு கொண்டாடும் இடங்களில் அதிக அளவு மது விற்பனை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக பல மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பொருளாதார நிலையை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் உயிரையும் கருத்தில் கொள்ள வேண்டாமா என கேள்வி எழுப்பியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மேற்கொள்ளலாம் எனவும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரையிலான 3 மணி நேரத்திற்கு மாநிலத்தில் மதுபானங்களை விற்கக்கூடாது எனவும் தடை விதித்தது. புத்தாண்டு பண்டிகையையொட்டி சென்னையில் 10,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் திருட்டு மற்றும் குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சென்னை மாநகர ஆணையர் சங்கர் ஜிவால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மக்கள் கூடும் இடங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆலயங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. மீனவர் வலையில் சிக்கிய அதிசய முதலை மீன், 30 கிலோமீட்டர் ஓடி சாதனை படைத்த சிறுவன், இடியும் தருவாயில் உள்ள 44 வீடுகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை மத்திய சிறையில் கைதிகள் சிலர் மதில் மேல் ஏறி நின்று கற்கள் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை அரசரடி அருகே புது ஜெயில் ரோட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையின் முதல் தளத்தில் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் அண்மையில் அடைக்கப்பட்ட திருச்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி திடீரென மோதிக்கொண்டுள்ளனர். கட்டிப்பிடித்து உருண்டு சண்டையிட்டுள்ளனர். இதில் அச்சமுற்ற பிற சிறைவாசிகள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி சிறை வளாக மதில் மீதேறி நின்று சாலையை நோக்கி கற்களை வீசியுள்ளனர். இதனால் புது ஜெயில் ரோட்டில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மோதலில் ஈடுபட்டவர்களை சிறை காவலர்கள் தடுத்தனர். தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சியில் 410 பழுதடைந்த கட்டிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் 280 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார்.
கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் 30 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையினையும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு கைத்தறி கண்காட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு துணிகளை விற்பனை செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசின் விதிமுறைகளை மீறி விடுமுறை காலங்களில் வகுப்புகளை நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர்செய்ய 6,230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தற்காலிக சீரமைப்புக்காக 1,510 கோடியே 83 லட்சம் ரூபாயும் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை நிரந்தரமாக சரிசெய்ய 4,719 கோடியே 62 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கிட வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுபான விடுதிகளில் போலி மதுபான விற்பனையை தடுக்க கலால்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அரசு கட்டுப்பாடுகளுடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுபான விடுதிகள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் தனியார் புத்தாண்டு கொண்டாடும் இடங்களில் அதிக அளவு மது விற்பனை இருக்கும். அங்கு விற்பனை செய்யப்படும் மது அரசின் முத்திரை பதிக்கப்பட்ட மதுதானா என ஆய்வு செய்ய எழில் நகரில் உள்ள மிகப்பெரிய மதுபான கிடங்கில் கலால்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் பேசிய கலால்துறை ஆணையர், புத்தாண்டு கொண்டாட முறையாக அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நாங்க கொடுத்த பர்மிட் படிதான் வந்து அந்த கன்சைன்மெண்ட் வருதா, அந்த குடோன்ல வந்துட்டு நம்ம கொடுக்குற பர்மிட்டுக்கும் அங்க இருக்கிற ஸ்டாக்குக்கும் மேட்ச் ஆகுதா, ஸ்டாக் லிஸ்ட் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து எக்ஸைஸ் ஜீன்ஸ் ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் போட்டு நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் டிஸ்டிலரிஸ்ல மற்ற எஃப்ஓஎல்ஒன் இடத்துல மற்ற ஹோல்சேலர்ஸ்ல மற்ற ரீட்டைல் கடையில இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரேண்டமா இந்த எஃப்ஓஎல்ஒன் குடோன்ல நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்களின் வலையில் முதலை போன்ற மீன் சிக்கியதால் மீனவர்கள் ஆச்சரியமடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி முகத்திலிருந்து 1,000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாள்தோறும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். வழக்கம் போல மீன்பிடித்து கரைக்கு மீனவர்கள் திரும்பிய பொழுது ஒரு மீனவரின் வலையில் அதிசய முதலை மீன் ஒன்று சிக்கியுள்ளது. தலைப்பகுதி முதலை போலவும் உடல் முதலையின் கடினமான தோல் போலவும் இருந்துள்ளது. இதனை சக மீனவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சென்றனர். 3 அடி நீளமும் 10 கிலோ எடையும் கொண்டிருந்த அந்த மீனை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். ஒமிக்ரான் தொற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தியும் 2ஆம் வகுப்பு மாணவன் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டான். சிவகங்கை மாவட்டம் மன்னர் நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கனி சிவசாஸ்தா 6 வயதேயான சிறுவன் தனது தந்தை சிவகுமாருடன் இணைந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியில் ஈடுபட்டான். ஒமிக்ரான் நோய் தொற்று பரவல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தியும் சிவகங்கை நகரை சுற்றி ஓடி 30 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரம் 33 நிமிடத்தில் கடந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றான். சிறுவனின் தந்தைக்கு சிறந்த தந்தை என்ற விருதும் வழங்கப்பட்டது. 6 வயதேயான மாணவன் கணேஷின் சாதனை நிகழ்வை ஆசிரியர்கள் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினர் பாராட்டினர். தருமபுரியில் சின்னாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு வினாடிக்கு 25 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு அணை நிரம்பியதை அடுத்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் 25 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் பழைய ஆயக்கட்டு 5 ஏரிகளுக்கும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு 64 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும். மொத்தமாக பழைய ஆயக்கட்டு பரப்பு 2,626 ஏக்கரும் மற்றும் புதிய ஆயக்கட்டு பரப்பு 1,874 ஏக்கரும் என மொத்தம் 4,500 ஏக்கர் பாசன வசதி பெறும். ராஜபாளையத்தில் செயல்படும் நூற்பாலைகளில் நிரந்தரமாக பணியாற்றும் தொழிலாளர்கள் இஎஸ்ஐ திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர்.
இவர்களுக்கு தொழிலாளர் நல வாரியம் சார்பில் கடந்த 1978 ஆண்டு பாரதி நகரை அடுத்துள்ள ஹவுசிங் போர்டு பகுதியில் 312 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. கட்டடம் கட்டி சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதால் இரண்டாவது மாடியில் உள்ள 46 வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழுந்துவிட்டது. மேலும் 44 வீடுகள் இடியும் தருவாயில் உள்ளது. சேதமடைந்த வீடுகளில் இருந்தவர்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டனர். ஆனால் கீழ்த்தளம் மற்றும் முதல் தளத்தில் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் குடிசை மாற்று வாரியத்தினால் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடுகள் இடிந்து விழுந்த சம்பவத்தால் தாங்கள் இங்கு குடியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். இது வந்து ஏற்கனவே நாங்க பயத்தோட தான் நாங்களும் இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே சென்னையில ரொம்ப டேமேஜ் ஆகி இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து நாங்களும் கொஞ்சம் இதுல தான் இருக்கோம். ஏன்னா இது வந்து 1978 கட்டின வீடு. இந்த வீடு வந்து பஞ்சாயத்து மில் தொழிலாளிக்காண்டி கட்டி விட்ட வீடு. மூணாம் மாடி ஃபுல்லாகவே ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. இது வந்து அரசு வந்து கொஞ்சம் எடுத்து பராமரிப்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். இரண்டாவது மாடிக்கு மேல் உள்ள தளத்திற்கு செல்லும் இரும்பு ஏணிகளும் மேல் தளத்தின் கூரை பகுதியும் சிதிலமடைந்து இருப்பதால் அதன் மேலே ஏறுவதற்கு கட்டட தொழிலாளர்கள் மறுப்பதால் தங்களால் மேல் தளத்தை பராமரிக்க முடியவில்லை எனவும் குடியிருப்போர் சங்கத்தினர் தெரிவித்தனர். கவர்மெண்ட் பார்த்து மக்கள் கஷ்டத்தை பார்த்து இந்த வீட்டெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். பழையபடி இந்த 312 பெரிய ஒரு ஊர், ஒரு கிராமம் நாங்கள் இங்கே வசிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி வந்து 220 வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இருக்குது. நிறையா வீடு இடிஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் பராமரிச்சுக்கிட்டு நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா ஏனிப்பேடி ஏறி வர்ற இடத்துலலாம் பூரா உடஞ்சி போச்சு. இதுகுறித்து வட்டாட்சியர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது இதுவரை புகார் வரவில்லை எனவும் குடியிருப்புகளை நேரில் ஆய்வு செய்து மேலிடத்திற்கு புகார் அனுப்பப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளப்பட்டி ஊராட்சி பகுதியில் ஏபி நகர் பிஸ்மி நகரில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. மாதத்துக்கு ஒருமுறைதான் குடிநீர் வருவதாகவும் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைக்க கோரி பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் கடந்த 2 வருடங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கோபமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த 100 மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டை அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி முற்றுகையிட்டனர். அரியலூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் தவிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகனத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அனைவரும் துணிப்பைக்கு மாறுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு வீடியோ காட்சிப்படுத்தப்பட்டது. விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டி பேரூராட்சியில் கடந்த 1990 ஆண்டு சுமார் 2.5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. விக்கிரவாண்டியில் உள்ள 10 வார்டுகளுக்கு இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாகத்தான் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பல பகுதிகள் பழுதடைந்து தூண்கள் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இந்த தொட்டியை அப்புறப்படுத்திவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. ஏரியை ஆக்கிரமித்துள்ள அல்லி மலர்கள், நடனமாடி சுற்றுலா பயணிகளை கவர்ந்த மயில், மாநில அளவிலான கைத்தறி பொருட்கள் கண்காட்சி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆவடியில் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் அராஃபத் ஏரியில் கோழிக் கழிவுகளை குவியல் குவியலாக கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருமலைவாயில் பகுதியில் சிடிஎச் சாலையில் அமைந்துள்ளது அராஃபத் ஏரி. இந்த ஏரியில் அடையாளம் தெரியாத நபர்கள் கோழிக் கழிவுகளை மூட்டை மூட்டையாக போட்டுச் செல்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே ஆவடி மாநகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் உடனடியாக தலையிட்டு கோழிக் கழிவுகளை அப்புறப்படுத்தி அசுத்தம் செய்யாவண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல ஏரியை மறுசீரமைப்பு பணிகளை செய்து குடிநீர் தேக்க ஏரியாக மாற்றவும் வலியுறுத்தியுள்ளனர். ஓமலூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு தங்குவதற்கான அறைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பதால் அவதியடைந்து வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் 100 உள் நோயாளியாக சிகிச்சை பெறுகின்றனா்.
மேலும் கர்ப்பிணிகள் பிரசவமடைந்த பெண்கள் என பலரும் தங்கி சிகிச்சை பெறுகின்றனர். இந்த நிலையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெறுபவர்களுக்கு உதவியாக தங்குவோருக்கு மருத்துவமனையில் காத்திருப்பு அறை ஒதுக்கீடு செய்யப்படாமல் உள்ளது. அதனால் நோயாளிகளின் அட்டண்டர்கள் மருத்துவமனையின் வாசலிலும் நுழைவு வாயில் பகுதிகளிலும் அமர்ந்து காத்துக் கொண்டுள்ளனர். அதனால் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்கான காத்திருப்பு அறை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பன்னந்தூர் ஏரியில் மருத்துவ குணம் கொண்ட சிவப்பு அல்லி மலர்கள் பூத்து குலுங்கியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பன்னந்தூர் ஏரி சுமார் 96 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியில் மார்கழி மாதத்தில் அதிகளவு சிவப்பு அல்லி மலர்கள் பூப்பது வழக்கம். ஏரி முழுவதும் சிவப்பு அல்லி மலர்கள் இடைவிடாத பூத்திருப்பது பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. தொடர் மழையின் காரணமாக ஏரி நிரம்பியதால் அல்லி மலர்கள் பூத்துள்ளன. இந்த அல்லி மலர்களை நாட்டு மருந்து உற்பத்தி செய்யும் சிலர் பறித்து செல்கின்றனர். தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் தோகை விரித்து நடனமாடிய மயிலை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கடந்த சில நாட்களாக சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. அங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளுக்கு நாள்தோறும் மயில் ஒன்று தோகையை விரித்து நடனமாடி காட்சியளித்து வருகிறது. நாள்தோறும் மாலை நேரங்களில் மயில் தோகை விரித்து நடனமாடும் காட்சியை முகாமில் பார்க்க முடிகிறது. சுமார் 15 நிமிடம் நடனமாடிய காட்சியை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். ஈரோட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநில அளவிலான கைத்தறி பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. தமிழகத்தில் கைத்தறி ரகங்களை அதிகளவில் மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் கைத்தறி ரகங்களுக்கு புகழ்பெற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த ரகங்களை வெளிக்கொண்டு வர சேலம், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 73 சங்கங்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு போர்வைகள், கோரா சேலைகள், பட்டுச்சேலைகள், படுக்கை விரிப்புகள், ஜமுக்காலங்கள் மற்றும் கால்மீதி போன்ற பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசுவாமி திறந்து வைத்தார். நலிவடைந்து வரும் கைத்தறி தொழிலை பொதுமக்கள் அதிகளவை பயன்படுத்தி கைத்தறி தொழிலை மீட்க வேண்டும் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். புதுக்கோட்டையில் ஒருவரது வீட்டில் கடந்த திங்கட்கிழமை திருடு போன 750 சவரன் தங்க நகைகள் 2 நாட்களுக்கு பிறகு அதே வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை கோபாலப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஜகுபர் சாதிக் என்பவர் குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். கோபாலப்பட்டினத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்திருந்த சுமார் 750 சவரன் தங்க நகைகள் 2 தினங்களுக்கு முன்பு கொள்ளை போனது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். கிணற்றில் இருந்த தண்ணீரை மோட்டார் மூலம் இறைத்து வெளியேற்றி வந்த நிலையில் ஊதா நிற பை ஒன்று கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அதனை சோதனை செய்தபோது நகைகள் இருப்பது தெரிய வந்தது. கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட நகையின் அளவு 559 சவரன் இருந்துள்ளது. கண்டெடுக்கப்பட்ட நகைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் வரை ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புடன் மீமிசல் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலரிடமும் பல கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜலட்சுமி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையம் முன்புறமாக பெட்டிக்கடை நடத்தி வருபவர் சமூக ஆர்வலர் தாஸ். இவர் ஊரடங்கு காலத்தில் இருந்தே கொரோனா தொற்று குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். மேலும் முகக்கவசம், விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் ஆகியவற்றையும் வழங்கி வருகிறார். தற்போது ஒமிக்ரான் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக கள்ளக்குறிச்சி மாவட்ட டிஎஸ்பி ராஜலட்சுமி உதவியுடன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள், முகக்கவசங்களையும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருவேங்கடாபுரம் கிராமத்தில் பொன்னிய மன்னகரில் வசித்து வருபவர் விவசாயி முரளி.
இவர் சென்னையில் உள்ள மகனின் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் இவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு தங்கம் வெள்ளிப் பொருட்கள் உட்பட அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டன. அருகே வசிப்பவர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் வெளியூர் சென்றுள்ள வீட்டின் உரிமையாளர் வந்த பிறகே கொள்ளை போன பொருட்களின் மதிப்பு தெரியவரும் என்று தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை சம்பவத்தால் அச்சத்தில் இருக்கும் அந்த பகுதி மக்கள் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி கொள்ளை சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் தற்காலிகமாக மூடப்பட்ட கொள்ளிடம் ஆற்றில் இயங்கி வந்த கொத்தங்குடி, திருச்சென்னம்பூண்டி, பட்டுக்கோட்டை, அக்னி ஆறு மணல் குவாரிகளை ஊரடங்கை தளர்த்தி உடனே திறக்க வேண்டும், முள்ளங்குடி, நடுப்படுகை, தொக்காளிக்காடு, வீரமாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மணல் குவாரியில் மாட்டு வண்டியில் மட்டும் மணல் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை நீர்வள ஆதாரத்துறை செயற் பொறியாளர் அலுவலகம் முன் சிஐடியு மாவட்ட மணல் மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் அவர்கள் தஞ்சைக்கு வருகை சேர்கிற பொழுது இந்த மூடப்பட்ட மணல் குவாரி, புதிதாக திறக்கப்பட உள்ள மாட்டு வண்டிக்கான மணல் குவாரிக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி சிஐடியு மணல் மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இந்த காத்திருப்பு போராட்டம் தஞ்சை நீர்வள ஆதாரத்துறை அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேனியில் 25 ஆண்டுகளாக குளத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்த 16 வீடுகள் அகற்றப்பட்டன. சின்னமுனூர் விஸ்வம்குளம் பகுதியில் உள்ள 1677 சதுர அடியில் உள்ள குளப்பகுதியை 16 குடும்பத்தினர் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருந்தனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு நகராட்சியின் மூலம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதனிடையே பொதுமக்கள் யாரும் குடியிருந்த வீட்டை விட்டு வெளியே வராததால் சின்னமுனூர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் நகராட்சி நிர்வாகத்தினர் ஆக்கிரமிப்புகளை பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடித்து அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செந்தில் நகர் பகுதியில் ஸ்ரீ பிரதியங்கரா தேவி கோவில் உள்ளது. இக்கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியில் பணம் 15,000, அம்மன் கழுத்தில் இருந்த தாலி, வெள்ளிப்பொருட்கள் மற்றும் இதேபோல் அருகே உள்ள விநாயகர் கோவில் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த 10,000 ரூபாய் உள்ளிட்டவை திருடு போனது. சிசிடிவியில் பதிவாகியிருந்த திருடப்படும் காட்சியை வைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். சேலம் மாநகர் இரும்பாலை அருகேயுள்ள மாரமங்கலத்துப்பட்டி பகுதியில் வசிக்கும் வல்லபராஜ் வீட்டில் யாரும் இல்லாதபோது 1,00,000 ரூபாய் ரொக்கம், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் 2 பேர் கத்தியுடன் வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையடித்து செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதே நாளில் அழகாபுரம் பகுதியில் அடுத்தடுத்து 4 கடைகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி 85 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம். சாலையை கடக்க முயன்ற மலைப்பாம்பு. வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஆபரணங்கள் திருட்டு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் முள்ளங்கி விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து கிலோ 8 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, காரிமங்கலம், பாலக்கோடு, பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களாக நல்ல மழை பெய்ததால் முள்ளங்கி அமோக விளைச்சல் அடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் அறுவடை செய்து வரும் நிலையில் முள்ளங்கியின் விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் விலை கடுமையாக சரிந்து கடந்த வாரம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையான முள்ளங்கி தற்போது கிலோ 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் 5 ரூபாய் முதல் 6 ரூபாய் என அடிமட்ட விலைக்கே வாங்கிச் செல்வதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். போதிய விலை கிடைக்காததால் அறுவடை கூலி கூட கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
தமிழக அரசின் தொழில் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அதற்கான பணிகளை தொடங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓசூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் விமான நிலையம் அமைக்க இடத்தை தேர்வு செய்து வழங்கலாம் என்று தமிழக அரசின் டிட்கோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 108 வடைமாலை அலங்காரத்திற்கு வடை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் அன்று ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதியன்று ஹனுமன் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. இந்த நாளை ஒட்டி நாமக்கல்லில் 18 உயரமுள்ள ஒற்றை கல்லினால் ஆன ஆஞ்சநேய சுவாமிக்கு 108 வடைமாலை அலங்காரமும் சிறப்பு பூசைகளும் நடைபெறவுள்ளன. இதனையொட்டி ஆஞ்சநேயர் கோவில் மண்டபத்தில் வடைமாலை தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த பணியினை மேற்கொள்ள திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து 30 மேற்பட்ட பட்டாச்சாரியர்கள் கலந்து கொண்டு வடை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வடை தயாரிக்க 2050 கிலோ எடை கொண்ட உளுத்தம்பருப்பு மாவும் 32 கிலோ மிளகு மற்றும் 32 கிலோ சீரகம் மற்றும் 900 லிட்டர் நல்லெண்ணெய் 120 கிலோ உப்பு கொண்டு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 4 நாட்களுக்கு நடைபெறும் இந்த பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துக்களை தடுத்து சாலை பயணத்தை பாதுகாப்பாக மாற்றிட பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் தொடங்கி விழுப்புரம் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக தேனி வரை மொத்தம் 501 கிலோமீட்டர் நீளம் கொண்டது NH-45 தேசிய நெடுஞ்சாலை. குறிப்பாக தென்பகுதியிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்கும் வாகனங்களும் பெரம்பலூர் மாவட்டத்தின் ஊடாக பயணிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 16 விபத்து பிளாக் ஸ்பாட் கண்டறியப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மாவட்ட காவல்துறை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 50 பிளாக் ஸ்பாட்டுகள் ஹாட்ஸ்பாட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 50 ஹாட்ஸ்பாட்டுகளிலும் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய டிராஃபிக் பொருட்களை நாங்கள் தற்பொழுது வாங்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக அந்த இடத்திற்கு தேவைப்படும் வகையில் பவர் பிளிங்கர்ஸ் ரோட்ஸ்டெட் சென்டர் மீடியன் மார்க்கர் இவர்களை நாம் அங்கு இன்ஸ்டால் செய்ய இருக்கிறோம். இதன் விளைவாக மேலும் விபத்துக்கள் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். அதன்படி முறையாக கிராசிங் இல்லாத பகுதிகளை கண்டறிவது, அடிக்கடி மிளிரும் சிக்னல் போஸ்டுகளை அமைப்பது, ரிஃப்ளெக்டர்களை பொருத்துவது என முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிளாக் ஸ்பாட் பகுதிகளில் விபத்துக்களை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உன்னதமான உயிர்களை காக்க காவல்துறை எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி கொடைக்கானலில் சைக்கிள் பயணம் நடைபெற்றது. உலக வெப்பமயமாதலை தவிர்க்க நச்சுக்காற்றை வெளியிடும் வாகன பெருக்கத்தை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சூழல் சுற்றுலாவை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் கொடைக்கானலில் 85 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சைக்கிள் பயணத்தை தமிழக மிதிவண்டி சங்க உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தினர். தமிழ்நாடு தங்கும் விடுதியிலிருந்து துவங்கிய இந்த பயணம் மேல்மலை பகுதிகளான பூம்பாறை மன்னவனூர் கூக்கால் குண்டுப்பட்டி கிராமங்கள் வழியாக வந்து மீண்டும் தமிழ்நாடு விடுதியில் நிறைவடைந்தது. இந்த சுற்றுச்சூழல் சைக்கிள் பயணத்தை கோட்டாட்சியர் முருகேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டவர்களுடன் சாலையில் சென்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த சேப்பாக்கம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பார்த்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் முறைகேடாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்த முருகன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து பெரியகுளம் நீதிமன்றத்தில் நிறுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர். தப்பி ஓடிய லோகநாதன் என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவர்களிடமிருந்து 366 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனா்.
தமிழக கேரள மலைப்பாதையில் லாரி பழுதாகி நின்றதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் மலப்புரத்தை இணைக்கும் சாலையாக உள்ள நாடுகாணி நிலம்பூர் சாலையில் சரக்கு லாரி ஒன்று திடீரென பழுதாகி நின்றது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து அங்கு லாரியை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் சத்யா என்பவரின் வீட்டில் பட்டப்பகலில் நுழைந்த கொள்ளையர்கள் கதவை உடைத்து 4 சவர நகை மற்றும் 2,30,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தென்தாரையில் 100 ஆண்டுகள் பழமையான பெரிய காளியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சொகுசு வாகனத்தில் மணல் கடத்திய 2 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த எருமனூர் பகுதியில் மணிமுத்தாற்றில் தொடர்ச்சியாக மணல் திருட்டு நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விருதாச்சலம் காவல்துறையினர் அந்த பகுதியில் வாகன தணிக்கை செய்தனர். அப்போது ஸ்கார்பியோ காரில் ஆற்று மணல் மூட்டைகளை ஏற்றி வந்த வெங்கடேசன் பழனிவேல் ஆகிய 2 பேரையும் பிடித்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே பொதுமக்கள் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி சாலை மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூரில் உள்ள இறையசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், மயான பாதை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர். மறியல் குறித்து தகவல் அறிந்து சென்ற அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையில் சமரசம் எட்டப்படவே மறியல் கைவிடப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சட்டையம்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கணவாய் மாரியம்மன் கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் 60,000 ரூபாய் பணம், அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த 3 பவுன் தங்கம், வெள்ளிக்காசு மாலை, வெள்ளிக்காப்பு, வெள்ளி மூக்குத்தி மற்றும் வெள்ளிக்கொடி உள்ளிட்ட சுமார் 3,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரணியம் அருகே வடமழை மணக்காடு ஊராட்சியில் கிராம வளர்ச்சித் திட்டம் குறித்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிராமப்புற அடிப்படை வசதிகள், கால்நடை மருத்துவமனை, கிராமப்புற சுகாதார நிலையம், 100 நாள் வேலைவாய்ப்பு குறித்த மனுக்கள் மீது பரிசீலனை செய்யப்பட்டது. இதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், சுகாதார பணியாளர்கள், கிராம மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். குமரியில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் இப்பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் தேர்தல் பார்வையாளர் லட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை திருவள்ளூர் தியேட்டர் அருகே 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவரிடம் தனது தாய்க்கு போன் செய்துவிட்டு தருவதாக கூறி செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஓடியுள்ளான். அவனை விரட்டி சென்று பிடித்த மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் 75வது சுதந்திர தின அமுத வார விழாவினை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 16 பேருக்கு தலா 8 கிராம் தங்க நாணயம், 20,000 ரூபாய் உதவித்தொகையினை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி வழங்கினார். மேலும் 200க்கும் மேற்பட்டோரிடம் மனுக்கள் பெறப்பட்டு குறைகளை கேட்டறிந்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.